ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நானும் நல்லா இருப்பேன். இதெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மார்க்கெட் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய மார்க்கெட்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்ம மார்க்கெட் ஒன்று கவர் பண்ண போகிறோம். என்ன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நியூ மோர் மார்க்கெட். ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாகவே சென்னை தான். நான் சின்ன வயசில் பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது இங்கே வருவேன். எதுக்காக வருவேன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் ரொம்ப ஃபேமஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் வந்து வாங்கிட்டு போவோம். அது ஒர்க்காக தான் இல்லைன்னு தெரியாது, ஆனால் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் இந்த சைடே வரதில்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மோர் மாடி சென்னை சென்ட்ரல் அது உள்ளே வந்தாலே இருக்கும். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னா நேரு ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே தான் இருக்குது. இதோட மேப் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பழைய பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பளம் அதாவது ஃபேக்ட்ரி தேவையானது, அப்புறம் ஜிம்மு நம்ம நிறையா இருக்குது. எல்லாத்தையும் வந்து இப்போ உள்ளே போயிட்டு ஒன்றா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை டமால் ரெடி ஆயிடுங்க. இப்போ வீடியோவில் போனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போக போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்க. முக்கியமாக வந்து பெரிய யூடியூபர் பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் மல்டி சிவா, இவர் பேரே வேற லெவலில் இருக்கும், மிஸ்டர் தண்டச்சோறு. நாங்கள் எல்லாருமே போயிட்டு தான் வந்து உள்ள தெரிக்க விட போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இந்த மோர் மார்க்கெட் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன், நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ போட போகிறோம். சென்னையில் வந்து பெரிய ஹைலைட்டாக தெரிய போகுது இந்த மோர் மார்க்கெட். வெயில் வேற செம காட்டு காட்டுது, ஏற்கனவே நம்ம கருப்பு வேற, இவ்வளோ மாதிரி அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளாம் ஏதோ சுமாராக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஆர்ட் சொன்ன மாதிரி செம்ம வெயில் அடிக்குது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் எடுக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் உட்காந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து வெளில கிடைக்காத டூல்ஸ்லாம் பெருசு பெரிய பெரிய ஸ்பேனர்லாம் வச்சுருக்காரு. மெயினாக வந்து நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்கிட்டே கேட்போம். வாங்க. இப்போ பேர் என்னன்னா? நம்ம ஆர்மோ. நீ எவ்வளோ வருஷமாக கிடைக்கும்? நான் 35-40 வருஷமாக இருக்குது. அதாவது அங்கே இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன நல்லா இருக்குது? பழைய சாமான் தான் எல்லாம், புதுசு எதுவும் கிடையாது. புதுசு அதான் பழசு தான் எல்லாம். பழைய இப்போ ₹100 ₹80 இங்கே கடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிம் ஐட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஓல்டு பிளேட்டு, ஓல்டு ராடு, இந்தமாதிரி கரலை கட்டிங்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இப்போது அப்படியே சொல்லுங்கள், இது தம்பிள்ஸ்லாம் வந்து என்ன ப்ரைஸ் வருது? தம்பிள்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து 60 ரூபா வரணும். கிலோ கணக்கு தான் எல்லாம், கிலோ கணக்கு தம்பிள்ஸ் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிலோ கணக்கு. புதுசாக இதெல்லாம் புதுசு, உங்களுக்கு பழசும் இருக்குது நம்மகிட்ட, பழசு இருக்குது புதுசு இருக்குது எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்ட இருக்குது. கிலோ வந்து 60 ரூபா. 60 ரூபா. நீங்கள் வந்து எந்தமாரி மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து ஸ்டீல் பிளேட்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வந்து 150 ரூபானா தரலாம். 150 ரூபா. அதில் இந்தமாரி ரப்பர் தம்பில் உங்களுக்கு உள்ள மெட்டல் மேலே ரப்பர், நீங்கள் இந்தமாதிரி தம்பில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 130 ரூபானா கிலோ தரலாம். நீங்கள் ஒரு 1 ஃபீட் ராடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராடு வந்து 150 ஃபைனல் ஆனால் தரலாம். 1 ஃபீட் ராடு, 1 ஃபீட் ராடு. இந்த ராடு வந்து பென்ராடு. இப்போ இந்த ரெண்டு நான் நீங்கள் இந்த பென்ராடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட் கணக்கு வந்து 250 வரும் ஒரு ஃபீட்டு. 28 mm ராடு இதில் வந்து உங்களுக்கு வந்து 23 mm இருக்குது. 30 mm ராடு இருக்குது, ஒலிம்பிக் ராடு இருக்குது, கரலக்கட்டை எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி பெஞ்ச் ப்ரெஸ் இருக்குது, கரலக்கட்டை நீங்கள் ஒரு கட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 ஃபைனலானா தரலாம். எல்லா வெயிட்லேயும் இருக்குது கட்டை நம்மக்கிட்ட, 5 கிலோ 6 கிலோ எல்லா வெயிட்லேயும் இருக்குது. உங்களுக்கு பெஞ்ச் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் ப்ரைஸ் வந்து 5500 ரூபானா தரலாம். நான் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான், குடோனில் கூட நிறைய இருக்குது. காமியில் வந்து சாம்பிள் பீஸ் கூட நம்ம வச்சுருவோம். நம்ம ஷாப் நேம் வந்து டேனியல் ஃபிட்னஸ். அதில் இதுவும் வந்து நம்ம கடை தான், இந்த கடை நேம் வந்து டேனியல் ஃபிட்னஸ் தான். இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஐட்டமும் இருக்குது, இந்த டம்பிள் பிளேட்டு, கரலக்கட்டை அதுவும் இதுவும் ஒரே பிரான்ச் தான். ராட் பார்த்தீங்கன்னா ராடு இருக்குது, எல்லா மாடலும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எப்போ வரீங்களோ பேனர் வந்து 10-11 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுனா இது வந்து உங்களுக்கு வந்து 20-22 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ரூபானா தரலாம். இது ரிங்கு
இதே நீங்கள் டபுள் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இது பண்ணலாம் பேனர்லாம். நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் எடுத்தீங்களோ அது ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம். கடபார் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் வந்து எல்லாமே வந்து செம்ம சீப்பாகவே இருக்குது. அதுவும் வந்து இதை பார்த்தால எல்லோரும் தெரியும், ப்ரூஸ்லி ஞாபகம் வரும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து எனக்கு சுத்த தெரியுமான்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 150-120 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நிறையா சைஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மண்வெட்டிலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 150-160 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய ஹேமர் இருக்குது பாருங்களேன், அப்பா இவ்வளோ பெரிய ஹேமர் இருக்குது. இந்த மாதிரி பெருசு பெருசாலாம் இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸு? இது பார்த்தீங்கன்னா வந்து 400 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து புதுசு தான் வந்து இங்கே இருக்குது. இங்கே பழசு இருக்குது, புதுசும் இருக்குது. ஆனால் இப்போ நான் காட்டுறது எல்லாமே புதுசு தான். ஓகே, அப்படியே நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிசில் இருக்குது, ஹேமர் இருக்குது, பெரிய இது இருக்குது. இது எல்லாமே வந்து புதுசு தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 5 ரேஞ்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எது வேணுமே வந்து நீங்களே வந்து எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். இது எல்லாமே பேரிங் ஐட்டம் தான், மிஷினரி, ஃபுல்லாக மிஷினரி ஐட்டம் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வரும், சின்ன சின்ன மோட்டருக்கு வரும், கியர் பாக்ஸுங்களுக்கு வரும், பல மிஷினரிங்களுக்கு வர்றது தான். இந்த மாதிரி லேத்துக்கு, கியர் பாக்ஸுக்கு, மோட்டருக்கு இந்த மாதிரி இதுக்கு வருது. பழசு தான், பழசுல வந்து குட் கண்டிஷன் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃபேனுக்கு வர்றது 202, 201, அது மாதிரி இது வந்து ஃபேன் பேரிங். இதெல்லாம் இப்போ வந்து வரும் நிறைய கிடைக்காத பேரிங்லாம் ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? இதெல்லாம் வந்து ரேடரான பேர் வருது. இது வந்து லேத்துக்கு வருது. ஆமாம், இது லேத் மிஷினுக்கு வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், நாங்களாம் 10 ரூபாய்க்கு கொடுப்போம். 10 ரூபா? ஆமாம், 10 ரூபா கொடுப்போம். இதெல்லாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதெல்லாம் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி 25 ரூபா. பெருசாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுப்போம். இப்போ புதுசாக 1000 ரூபா இருக்குதுன்னா நாங்கள் இது 200 ரூபா வைப்போம். என் பேர் ஜெயக்குமார்ண்ணா. இங்கே என்னென்னலாம் கிடைக்கும்? இங்கே வந்து நம்ம பொருள் ஐட்டம் இருக்கும், நம்ம டம்பிள்ஸு, இந்த மாதிரி செயின் பிளாக்கு, இந்த மாதிரி ட்ரில்பில் ஐட்டம். எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பய ஓல்டு பேனரு யூஸ் பண்ண, பய வீட்டுக்கு இருக்கிறது செங்குல் செய்து கலத்துக்கு அந்தமாரி பய பொருளுங்க ஐட்டம் தார்ப்பாக வைக்கிறோம். இது வந்து புதுசுனா இது வந்து ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஸ்டார்டிங் வந்து 300 ரூபாலேருந்து ரேட்டு. ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தோன்னா இது 5x12, இதெல்லாம் அர்த்தம் வந்து MRP ரேட்டு 720 ரூபா போடுவாங்க. நம்ம கொடுக்குறது 450 ரூபா, 500 ரூபா, ஒன்றா கம்மி தான் பண்ணலாம். அதுக்காம இது இது ஒரு குவாலிட்டிக்கு, இது வந்து திக் குவாலிட்டி, இதோ 5x12, இது வந்து டபுள் கலர் வரும், இது 5x12, இது ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தா திக்கு, இதெல்லாம் பார்த்தா 750 ரூபா, 650 ரூபா. இது வந்து நம்ம வண்டிங்களுக்கு, கடைக்கு, வீட்டுக்கு அந்தமாரி சின்ன சின்ன இதுக்கு போடலாம். அப்படிலாம் செங்குல் சுலைக்கு, லாரிக்கு அந்தமாரி போடுவாங்க, அது சைஸுக்கு ஏற்ற மாரி. இது இது வந்து பாய பேனருங்க, பாய ஓல்டு பேனரு. இதில் வந்து ரெண்டு இதுவும் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தா 1.5 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதுவே கொஞ்சம் திக்காகத்துனா கொஞ்சம் லைஃப் வர மாதிரி பார்த்தோன்னா ஒரு 3 ரூபா, 4 ரூபா ஸ்கொயர் ஃபீட். அதேமாதிரி லாரிக்கு போடுற பாய இருக்குது பாருங்கள், இது வந்து லாரிக்கு போடுற பாய். ஆமாம், லாரி ஃபுல்லாக மூடலாம். நீங்கள் கூட பார்த்து இந்த சிமெண்ட் மூட்டை லாரிக்கெல்லாம் போட்டு இந்த தார் பையன் பாய தார் பையன் கேட்பாங்களா? அது இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 11 ரூபா 50 காசு வரும் ஸ்கொயர் ஃபீட்டு. 11 ரூபா என்ன பார்த்தா ரேட்டு கம்மி தான் நம்மக்கிட்ட. நம்ம கடை பேர் ஜிஎஸ் தார் பண்ணி. நம்மளுக்கு நான் 2-3 கடைக்குது, மணியில் ஒரு கடைக்குது, இங்கே ஒரு கடைக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன், எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இன்னும் புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்காதெல்லாம் இங்கே இருக்குது. அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் எது எது உங்களுக்கு வேணுன்றதை. ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் அடித்து பேசி வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், மார்க்கெட்டுனாலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் வந்து அடித்து பேசுவீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். இங்கே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து பழசு ரொம்ப கம்மியாக தராங்க, புதுசும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தராங்க. இருந்தாலும் உங்கள் சைடில் நீங்கள் ப்ரைஸ் பேசியே வாங்கிக்கோங்க. இங்கே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்கு தேவையானது இந்த மாதிரி மிஷின் ஐட்டம் நிறையாவே இருக்குது. டூல்ஸ் மார்க்கெட்டே சொல்லலாம், அவ்வளோ இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்கும்போது வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க டூல்ஸு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தேவைன்னா வந்து இங்கே நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். என் பேர் தேவேந்திரன் சார். உங்கள்கிட்ட என்னெல்லாம் கிடைக்கும்? நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, செவத்தில் ஓட்ட போகிறது, ட்ரில்லிங் ஓட்ட போகிறது, எல்லா மிஷினுமே நம்ம. இப்போ இந்த மிஷினில் பழசாக புதுசா? இதெல்லாம் புதுசு சார். எல்லாமே புதுசு. என்ன ரேஞ்சு வருது இதெல்லாம்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 டில் ஃபிட்டு போடலாம். 1.5 சைஸ் இதில் வந்து 1.5 போடலாம். 1.5 னா 32, 34, இது வரையும் 40 டில் போடலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வரும். 20 ரூபா புதுசு. இதே பழசோன்னா உங்களுக்கு 15 ரூபா, 13 ரூபா உள்ளே கிடைக்கும்.
இந்த மாதிரி பிட் தான் செட் ஆகும். இது நம்ம இதல போடலாம். இது பாத்தீங்கனா 13 ரூபாய் வரும். இது சின்னதா அதை விட. ஆமா 22 லயும் போலாம். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க 8 ரூபாய் வரும், 8000 வரும். இதெல்லாம் பாத்தீங்க weight. இதெல்லாம் வந்து எவ்வளவு பிரைஸ் வருது? வந்து இது எடுத்தினா வந்து 3 டன் வரும், 7000 வரும். இது வந்து 4.5 டன் தூக்கும். 4500 கிலோ தூக்கும். weight அதுக்குள்ள தூக்குறதா இருக்கும். எல்லாமே இது வந்து பழசு தான் இது. இது பூஸ்க இது பழசு. எல்லாம் பழசு. இது இம்பார்ட்மென்ட் ஆயிடும். ரொம்ப மெயினான ஐட்டம். எல்லா சைஸ் ட்ரில் பிட் எல்லா சைஸ் இருக்கு. ரெண்டு ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ண எல்லா சைஸ்லயும் இருக்கும். வெரைட்டி வெரைட்டி நமக்கு. ஏதோ ரோல் ஸ்டார்ட் ஆகுது. இது எடுத்தினா உங்களுக்கு வந்து 500 இருந்து 1000 2000 லயும் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீனா வந்து பெரிய பெரிய கியர் வீல் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு சைஸ் எல்லாம். அது அப்புறம் வந்து ஸ்பிரிங் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க நிறைய வச்சிருக்கான். அவங்க கிட்ட அவன் பேசுவான் என்ன பிரைஸ், என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா சொல்லிட்டு கேட்போம். வாங்க குமார். என் குமார், என்ன எல்லாம் கிடைக்கும் இந்த உங்ககிட்ட? கியர் வீல்ஸ், மிஷினரி ஸ்பிரிங்கு, ஹெலிக்கல் கியர், ரேக். இதெல்லாம் எப்படி ரேட்? பழசா புதுசு எல்லாமே? இல்லை, எல்லாமே வந்து பழசு தான். ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது கண்டமானது டேமேஜ் எல்லாம் இருக்கு. கியர் வீல் வந்து இப்போ பெரிய சைஸாக இருந்தால் 50 கிலோக்கு மேலே என்ன கிலோ கணக்கு, கீழே லைட் வெயிட்டாக பீஸ் பண்ணுவோம். நாங்கள் 50 ரூபாலேருந்து 80 ரூபா இருக்குது. என்னெல்லாம் உங்கள் கிட்டே கிடைக்கும்? இங்கே வந்து கார்பன் டூல்ஸு, மெக்கானிக் டூல்ஸு வெளியில் வாங்குறத விட இங்கே சீப்பாகவும் கிடைக்கும். இங்கே வந்து புதுசும் பழசும் சேர்ந்தும் கிடைக்கும். இது எடுத்திங்கன்னா இது பேர் சீக்லாம்ப்பு. இது வந்து கார்பன் மர டைட் பண்ணுறது. இது வந்து உங்களை வெளியில் வாங்கும்போது புதுசு எடுத்து போனால் 1600 மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட உங்களுக்கு 6 ரூபாய்க்கு தரும். இது வந்து ஹேமர் மிஷினு, செவுத்தில் காங்கிரீட்லாம் ஹோல்ஸ் போடுறது. இது பழசு, இது பழசு. இது புதுசு எடுத்தா உங்களுக்கு 2500. இது பழசு நம்மகிட்ட 1000 ரூபாய்க்கு தரலாம். ரன்னிங் கண்டிஷன் தான், எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் செக் பண்ணியே தரும். இது ஆக்சுவலாக வந்து பெஞ்சு கிரைண்டரு, சின்ன சின்ன சாஃப்ட்வேர்லாம் கிரைண்ட் பண்ணால் இந்த சின்ன சின்ன வேலைகளை அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புதுசு உங்களுக்கு 2700 இருக்கும். நம்ம 800 ரூபாய்க்கு தரலாம். பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் இருந்துச்சு. பெரிய பெரிய டவர்லாம் வருதுங்க இல்லையா, அது சைஸுக்கு போல்டு கம்பெனிக்கு வண்டிங்க டவர் வச்சு பவுண்ட் வச்சு டைட் பண்ணுறாங்க. இது பழசு. இது உங்களுக்கு புதுசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4700 ரூபா வரும். நம்ம கிட்ட உங்களுக்கு 900 ரூபா வரும். ரெண்டுமே இருக்கு. இது வந்து மக்கிட்ட கம்பெனி, இது ரன்னிங் கண்டிஷன் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா வரும். புதுசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9700 ரூபா வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 15 ரூபா 20 ரூபா எல்லாம் பழசு தான். இது பொருளுக்கு ஏற்ற ரேட்டு தரலாம். பழைய காலத்து ஹேண்ட் ட்ரில்லிங். இது ஃபஸ்ட்டில் வந்து கரண்ட் இல்லாத போது இதுதான் வந்து ட்ரில்ல மரத்தில் ஹோல்ஸ் பண்ணால் இதை வச்சு தான் ஹோல்ஸ் போடுவாங்க. எப்படி கையிலே போகும்? கையில் கையில் இதில் ட்ரில் பிட்டு மாட்டிட்டு அப்படியே ஹேண்டில் போட்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு போகுமா? அது அவுட்டு ஹோல்ஸ் போகும். வெளியில் நீங்கள் வெளியிலலாம் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் வந்து பழசு உங்களுக்கு சிப்பில் யூஸ் பண்ணுறது. கப்பலில் கண்டெய்னரில் போல்டு, பெரிய பெரிய போல்டு தான். அதோட ஸ்பேனர் இது. இதெல்லாம் உங்களுக்கு ரயில்வே ஸ்பேனர் இது. குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும். வெளியிலாம் உங்களுக்கு இந்த ஸ்பேனர்லாம் கிடைக்கவே கிடைக்காது, சிப்பாகவே கிடைக்கும். என் பேர் கார்த்திக். என்னென்னலாம் இங்கே கிடைக்கும்? பாலிஷிங் ஐட்டம், பாலிஷிங் வீலு, இல்லை அதில் பாலிஷிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமும் இருக்கும். பஃபிங் வீலு, மேட் வீலு, கிரைனிங் வீலு, கட்டிங் பண்ணுறது. ஆமாம், ஃபோர் பெரிய கட்டிங் வீலு, சின்ன கட்டிங். இது வந்து நான் ஒன் பேடுன்னு வாங்க. ஸ்க்ரப்பு, இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு இது நைஸ் ராடு எல்லா குவாலிட்டியும் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் வருது? ப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபீஸ் அதுமாதிரி வரும். ரஃப்லேருந்து நைஸ் வரைக்கும் இருக்கும். 24 கிரேட்லேருந்து 600 கிரேட் வரைக்கும் எல்லா கிரேடும். ஆமாம், எல்லா கிரேட். என்ன ரேஞ்ச் வருது? எல்லாம் புதுசு தான். எல்லாமே புதுசு தான். ஸ்க்ராப்லேயும் இருக்குது, புது புது ஐட்டமும் இருக்குது. இது பீஸ் 115 லேருந்து 200 வரைக்கும் ரேஞ்ச். இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இதுக்கு ஏற்ற மீட்டர். இது வந்து கேஜி கணக்கு கொடுக்குறோம். இங்கே எல்லாமே கம்மி தான். வெளியே பண்ணி மீட்ரு கணக்கு வாங்குவாங்க ஆட்வர்ஸ்களில். இங்கே பார்த்தீங்கன்னா மீட்ரு, இங்கே பார்த்தீங்கன்னா அதான் 50% கம்மியாக கிடைக்கும். வேறு எதுவும் மீட்டர் அங்கே 40 தான், இங்கே 20 ரூபாய் கிட்டே கிடைக்கும். எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து 20-25 அது மாதிரி வரும். கட்டிங் வீலு, கிரைனிங் வீலு எல்லா ரேஞ்சிலே இருக்குது. இது வந்து 350 வரும். பச்சை செமரி வீலு இது, பாலிஷ் பண்ணுறது. எவ்வளோ ப்ரைஸ்? மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து 350 அது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டூல்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து இருக்குது. பழசும் சரி, புதுசும் சரி, அது மாதிரி நிறைய வெளில கிடைக்காத நிறைய பொருள் வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது. இங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். ஜிம் எக்யூப்மெண்ட்டு, ஃபேக்ட்ரிக்கு தேவையானது, அப்புறம் வந்து டூல்ஸ், பெரிய டூல்ஸ் வந்து, சின்ன டூல்ஸ் வந்து, மோட்ரு, கியர் பாக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்குது. முடிஞ்சால் நான் எல்லாத்தோட நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது லொக்கேஷனும் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாக வந்து நிறைய பேருக்கு எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறுநாள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.